ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரோட வாழ்க்கையிலும் இறைவனுடைய அருள் எப்பொழுதும் இருக்கணும், பக்தி மனசில் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கௌரவ ஃபவுண்டேஷன் மூலமாக கேட்டு பலனடைஞ்சிட்டு வந்துட்ருக்கீங்க. அந்த பலன் வந்து மற்றவர்களுக்கும் போகணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். நம்ம பொதுவாக சித்திரை மாதத்தை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு 12 மாதங்களில் முதல் மாதமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அதை தாண்டி இந்த சித்திரை மாதம் வந்து இறைவனுடைய மாதமாகவே கருதப்படுகிறது. ராமநவமி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் வரும். இந்த மாதம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் அதிகாலை எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பீங்க, வீடெல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அதை இரண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வச்சுடுங்க. முன்னாடி மாவிலை வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, கிடைச்சா வைங்க. இல்லைனா கோமயம் கிடைச்சதுன்னா அதை வந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விடுறது ரொம்ப ரொம்ப நலம். இப்போது கங்கா தீர்த்தம் அப்படிங்கிறது எல்லா கடைகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கங்கா தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து ஒரு கலசத்தில் நீங்கள் பாதி தண்ணி அதில் கொஞ்சம் கங்கா வாட்டரை நீங்கள் ஊற்றி நீங்கள் மாவிலைகளால் வச்சு வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிக்க முடியும். ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சொல்லும்போது மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணிகிட்டே தெளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்னா, எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், சூரியனை தினந்தோறும் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஓகே, வழிபாடு பண்ணாதவங்க பழகிக்காங்க. அதே மாதிரி துளசி வீட்டில் இருக்கணும், துளசி தேவி வீட்டில் வச்சு நீங்கள் பிரதட்சிணம் வந்து கும்பிடணும்னு சொல்லியிருக்கேன். துளசி தேவி இல்லாதவங்க மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி பசுமாடு, உங்களுக்கு பசுமாடை நினச்சாவே என்ன பிரயோஜனம் என்ன பலன்னு சொல்லி பல பதிவுகளில் பேசியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் தீவனம் கொடுத்தீங்கன்னா நல்லது, போய் பார்த்து இல்லைனா மனசுக்குள்ளே மானசீகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசுமாடை நீங்கள் அப்படியே வளம் வர மாதிரி பிரார்த்தனை செய்கிறது நல்லது. பசுமாடுடைய விக்கிரகம் இருந்தால் இல்லை படம் இருந்தால் பூஜை செய்கிறது நல்லது, இல்லைன்னா மனசுக்குள்ளேயே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிறைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நாமம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாமம் சொல்லுங்கள். தேவையில்லாத இன்றைக்கி பேசாதீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சி பார்க்குறேன்னு சொல்லி உங்களுடைய மூளையை தேவையில்லாமல் விரயம் பண்ணாதீங்க. தேவைக்கான விஷயங்களை மட்டுமே மூளையில் சேகரிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல விஷயங்களையே நினைப்பீங்க தொடர்ந்து. ஏன் உங்களுக்கு தீய சிந்தனைகள் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னா, இதற்கான காரணம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை மூளையில் சேகரிக்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. அது இப்போ இருந்து நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு வாங்க. இரண்டாவது, உடற்பயிற்சி யோக பயிற்சி செய்யலைன்னா செஞ்சு பழகுங்க. சின்ன உடற்பயிற்சியாவது செய்யுங்க. அதோடு சேர்ந்து மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டவங்க நல்லா செய்யுங்க, மூச்சு பயிற்சி கற்றுக்காதவங்க மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து அந்த மூச்சுடைய அந்த சக்தி உடல் ஃபுல்லாக பரவுவதை உணர்ந்து எக்ஸேல் பண்ணுங்கள், மூச்சை வெளியில் விடுங்க. இது என்ன, இது உன்னோட பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு குறைச்சலுக்கான காரணம் என்னென்னா, மேல் மூச்சு மட்டும் விடுறீங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள் மூச்சு எப்படி விடுவீங்கன்னு, கவனித்து பாருங்கள். நல்லா மேல் மூச்சு மட்டும் விட்டுட்டு இருப்பீங்க. ஆழ்ந்த மூச்சு, மூச்சை உள்ளே இழுத்து எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து கொண்டு சென்று அந்த மூச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுருந்து, கொஞ்ச நேரம்னா ஒரு 6 to 7 செகண்ட், 4 செகண்ட் வச்சுருந்தா கூட நல்லது. அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விடுங்க. இந்த மாதிரி ஒரு 11 தடவை செய்யுங்க. இல்லையா, ஒரு 3 நிமிடம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். கவுண்டில் செய்யலாம், இல்லை நிமிஷத்தில் கூட நீங்கள் செய்ய முடியும். அதற்கு பிறகு உணவு, நீங்கள் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். சாத்விகமான உணவாக இருக்கான்னு பாருங்கள். அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு சேர்த்துக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணா சொல்கிறார். ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் நல்ல மூளையில் சேகரித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகம் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதனால் உணவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க. 7 மணிக்கு முன்னாடி இன்றைக்கி உணவு முடிச்சிருங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லையா, இனியிலேருந்து பழகுங்க. 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அதற்கு மேலே பசிச்சா நீங்கள் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, பழகிக்கோங்க. பழகிட்டே வந்தீங்கன்னா அது எதுவுமே செந்தமிழும் நாப்பழக்கம்னு இருக்கு இல்லையா, எதுவுமே வந்து பழக்கம்தான். நீங்கள் செய்ய செய்ய தான் அது பழகும். ரொம்ப நாளாக அப்படியே விடாமல் நீங்கள் செஞ்சு செஞ்சு
8 மணி 9 மணி 10 மணின்னு நீங்கள் சாப்பிட்டு அதற்கு மேலே தூங்கி பழக்கமாக இருக்குது. இந்த உடம்புக்கு வந்து ஒரு பழக்கத்தை, நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, மௌனம் கடைப்பிடிக்கிறது. மௌனம் கடைப்பிடிக்கிறதுனா 1 மணி நேரம் தான் நான் சொல்கிறேன், 24 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரம் தான் சொல்கிறேன். அது தூங்கும்போது அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. 7 மணி நேரம் தூங்குறீங்களோ, 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ தூங்குகிற டைம் மௌனத்துக்கு எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறது தான், அது எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமை நீங்கள் சூஸ் பண்ணி 1 மணி நேரம் மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இறைவனோட சிந்தனையிலே இருக்கிறது. இறைவனோட சிந்தனையில் இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் செய்யக்கூடாதவை நான் சொல்லிடுறேன். செய்ய காமிச்சு பேசக்கூடாது, எழுதி காமிக்கக்கூடாது, செல்ஃபோனை பார்க்கக்கூடாது. செல்ஃபோனில் எழுதி காமிக்கிறதோ, செல்ஃபோனில் வந்து காமிச்சு சொல்கிறதோலாம் கூடாது. ஸோ நீங்கள் செல்ஃபோனையே பயன்படுத்தாமல் அந்த 1 மணி நேரம் இருந்து எழுதி காமிக்காமல் அமைதியாக இருக்கணும். அது உங்களுக்கான நேரம், அதை நீங்கள் கடைபிடிங்க. அது மட்டும் அல்லாது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா, ராமநவமி வர்றதுனால ராமநாமத்தை அதிகம் சிந்திக்கலாம், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தையும் நீங்கள் சிந்திக்க முடியும். அது உங்களுடைய ஆப்ஷனுக்கே நான் விடுறேன். ஆனால் ஒரே நாமத்தை திரும்ப 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 1 மணி நேரமும் நீங்கள் இறைவனோட சிந்தனையில் இருக்கணும். இது மட்டும் அல்லாது ஈவினிங் சாயங்கால நேரம் இருக்கு இல்லையா, மாலை பொழுது இருக்கும் இல்லையா, 1-10 நிமிடம், இது அதிகபட்சம்னே வச்சுக்கோங்க, கம்மியாக நான் சொல்லணுன்னா 1-5 நிமிடம், 5-4 நிமிடம் கூட வச்சுக்கோங்களேன், அந்த 4 நிமிடமும் கண்ணை திறக்காமல் பகவானுடைய ரூப தியானம், அவருடைய திருவடியிலிருந்து அழகாக அவருடைய கால் கொலுசுலேருந்து அப்படியே மேலே பகவானுடைய கண் புன்னகை வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்க்கணும். அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் குருவாயூரப்பனை அதிகமாக தியானம் பண்ணி பழகியிருப்பீங்க, கிருஷ்ணாவை தியானம் பண்ணி பழகியிருப்பீங்க. நல்லா அழகான அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் நீங்கள் தியானம் செய்வது நலம். அதை வந்து ஒரு நான் வந்து குறைஞ்சபட்சம் 4 நிமிடம் வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 10 நிமிடம், அதற்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நல்லது. இப்போ நீங்கள் கேட்கும்போது எல்லோரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, அதிகபட்சம் எவ்வளோன்னு, அதிகபட்சம் இறைவனுடைய நாமத்துக்கு நிறைய சொன்னீங்கன்னா நல்லது தானே, அது மேம் இவ்வளோக்கு மேலே தியானம் போயிடுச்சு நல்லது தானே, அதிகம் படிச்சிங்கன்னா நல்லது தானே. ஆனால் குறைஞ்சபட்சங்கிறது கம்மி பண்ணக்கூடாது. 4 நிமிடம்னா அது 3 ஆக்கலாமா 2 ஆக்கலாமான்னு கேட்கக்கூடாது. 4 24 மணி நேரத்தில் நான் சொல்கிறது 1 மணி நேரம் மௌனம் கடைபிடி இறைவனுக்காக. இன்னொன்று, உடற்பயிற்சி, யோக பயிற்சி, மூச்சு பயிற்சியெல்லாம் உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் சொன்னது, உணவும் உங்களுடைய நல்லதுக்காக தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், வேறு யாருக்காக செய்கிறீங்களான்னு. இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறீங்க. அந்த செயலை இன்னைக்கு இப்போவே இந்த சித்திரை திருநாள் என்று தொடங்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. திரும்ப சொல்கிறேன், எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உங்களன்னு எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கம்மா. இறைவனுடைய சக்தி உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து கௌரா ஃபவுண்டேஷனுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டே வர வேண்டும். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பதிவுகளுக்கெல்லாம், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்களுக்கும் இதை பகிரலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ராதே கிருஷ்ணா.